Welcome back to our channel. In this video, I have created a makeup look. So, we have already Purple Concealer Palette review already on our channel. So, that's why a subscriber came in the concealer palette to work on it. So, that's why I created this look. Verum and Purple Concealer Palette. நம்ம சேனலுக்குள்ள நியூவா வந்தீங்கனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம டாப் பண்ணி விட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி பண்றதனால நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தெரி வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே இப்ப வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் ஓகே गाइस ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா ப்ளம்மோட மாட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க ஆயிலி ப்ரோன் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா இத ட்ரை பண்ணலாம் சோ இது ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சில இருக்கும் சோ போட்ட உடனே அப்சர்வ் ஆகிரும் சோ உங்களுக்கு அது கிரீசியா இருக்காது ஸ்டிக்கியா இருக்காது நான் ஸ்டிக்கி மாய்ஸ்சரைசர் green tea இருக்கிறதுனால நீங்க ஆயிலி ப்ரோன் ஸ்கினுக்கு கூட ட்ரை பண்ணலாம் நீங்க நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் போட்டா ஆயிலியா இருக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா அவங்களுக்குலாம் இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து கலர் பாரோட பிரைமர் தான் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ இந்த பிரைமர் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இது ஒரு சிலிகான் பேஸ் பிரைமர் அப்ளை பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கன்சீலர் போட்டு வர்க் பண்றதனால நான் பிரைமர் வந்து போடுறேன் சோ நீங்க பிரைமர் போட்டுக்கோங்க கன்சீலர் போடிங்க அப்படினா சோ ரொம்ப நேரம் ப்ராடக்ட் வந்து ஸ்டே ஆகாது ஃபேஸ்ல அதனால தான் சொல்றேன் இந்த கன்சீலர்ல இருக்க இந்த லாஸ்ட் ஷேட் தான் ஆரஞ்சு ஷேட் சோ அந்த ஷேட் தான் நான் எடுத்து அப்ளை பண்றேன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிக்சர்ல அந்த மாதிரி இருக்கு பட் நேர்ல கலர்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நல்லா லைட்டாவே இருக்கும் ஆரஞ்சு கலர்ல பிக்மென்ட்ட வந்து சூப்பரா கவர் பண்ணுது ட்ரை பண்ணலாம் எனக்கு எங்கெங்கலாம் பிக்மென்ட் இருக்கோ அங்கலாம் ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க போடுறது பெருசுல ப்ராடக்ட்க்கு எவ்வளவு குவாண்டிட்டி போடுறீங்க அப்படின்றது தான் பெருசு சோ நீங்க வந்து ரொம்ப கம்மியா தான் போடணும் இல்லனா ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி தெரிஞ்சா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது நீங்க வந்து மேக்கப் பண்றவங்க நீங்க வந்து பண்ணி பண்ணி பழகிக்கணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பிங்கிஷ் மாதிரி இருக்கு இல்லீங்களா ஃபர்ஸ்ட் ஷேட் அதுக்கு கீழ இருக்க ஷேட் தான் என்னோட எக்ஸாக்ட்டான ஷேட் அந்த ஷேடோ அதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கிராஸா இரண்டாவது ஷேடும் ஸ்கிரீன்ல காட்டி இருக்கேன் அத வந்து பாத்துக்கோங்க அதுக்கு தான் நான் இவ்ளோ நேர ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன் அது அந்த ஆப்போசிட்ல இருக்க ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் இரண்டாவது ஷேட் என்னோட ஸ்கின் டோனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீங்க என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கீங்க இன்னும் டீப்பரா இருக்கீங்கனா கூட இது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும் சோ நான் எந்த இடத்துல கன்சீல் பண்ணனும் ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணனும் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து இந்த மூணாவது ஷேட் அப்ளை பண்ணிக்க அப்ளை பண்ணிட்டு நான் வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நீங்க லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம் சோ கன்சீலர் ரொம்பவே க்ரீமி க்ரீமியா இருக்கு அதனால இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ணனும் அப்படினா தான் ரொம்ப நேரமாவது கொஞ்சம் தாங்கும் சோ கொஞ்சமாவது வந்து ஆயிலும் வடியாத இருக்கும் சோ ஆல்ரெடி க்ரீமான ப்ராடக்ட் ஆயிலி ஸ்கினுக்கு போடிங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் ஆயில் வடியற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ இந்த வந்து மூணாவது ஷேட் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்றேன் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படினா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமா அப்ளை பண்ணுங்க ஒரு பக்கம் டாட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களையும் ஒரு பக்கம் ட்ரை ஆயிரும் அதனால நீங்க வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இதை பிளெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா பிளெண்ட் பண்ணுங்க அந்த சைடு சோ ஃபேஸ் ஃபுல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்சீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல கன்சீலர் சூப்பரான கன்சீலர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதை வச்சே ஃபுல்லா வர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இது உங்களுக்கு வந்து தாங்கும் ஃபவுண்டேஷன் அளவுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன் சோ இது வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கினா இருக்கவங்க எனக்கு என்னமோ இதை ட்ரை பண்றதோட ஃபவுண்டேஷனே போலாம் நீங்க மேட்டிஃபையிங்கான ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க வெட் அண்ட் வைல்டு கூட நல்லா மேட்டிஃபையிங்கா இருக்கும் சோ உங்களுக்கு அந்த டைம்ல டியூவியா வேணும்னா ஏதாவது ஃபேஷியல் ஆயில் கூட நீங்கள் பயோ ஆயில் இந்த மாதிரி கூட விட்டு போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூவி ஃபினிஷ் கிடைக்கும் ஸோ நீங்கள் மேட்டான ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ வந்து இப்போ கான்டோர் பண்ண போகிறேன் அதில் இருக்க ஷேட்லேயே கான்டோர் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதிகமாக கான்டோர் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் பண்ணிக்கிட்டு நோஸ்லேயும் கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபேஸ்க்கு நல்லா டெஃபினேஷன் கிடைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்க ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கன்சீலர் பேலட் வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு இதோட செப்பரேட்டான ரிவ்யூ கூட நான் ஐகார்டில் வச்சுருக்கேன் ஸ்வாட்சஸ் அப்புறம் எல்லாமே இந்த கன்சீலர் பற்றி சொல்லியிருக்கேன் ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து உதடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து கியூபிட் போ அண்டு உதட்டுக்கு கீழே சின்கிட்ட கீழே அந்த மேலே பார்த்தீங்கன்னா கீழ் உதட்டுக்கு மேலே லைட்டாக அங்கே கூட நீங்கள் கான்டோர் பண்ணிக்கலாம் கான்டோர் பற்றி ஃபேஸ் ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல கான்டோர் பண்ணணும்
நெக்கில் எப்படி கான்ட்ரோல் பண்ணணும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கான்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நான் விளக்கமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதில் இருக்க ஒரு எல்லோ அண்டர் டோனில் இருக்க ஃபஸ்ட்டு ஷேடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேடு எடுத்துகிட்டு நான் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைலைட்டிங்க்கு பெருசாக எந்த ஒரு லைட்டர் ஷேடும் கிடையாது. ஸோ இந்த எல்லோ டோனில் இருக்க ஷேடு தான் இருக்குது. ஸோ ஃபேஸ்க்கு நல்லா ஒரு வார்மான ஒரு டோன் கிடைக்கும், ஒரு சூப்பராக இருக்கும் எல்லோ டோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே. ஸோ அதனால தான் நான் வந்து இதையே எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கான்டோரை மாற்றாமல் பிளெண்ட் பண்ணுறேன். பவுடர் அப்ளை பண்ணிட்டோம், கான்டோரை மாற்றாமையே வந்து நான் பண்ணுறேன். ஸோ எப்படி அப்படின்னா, அந்த மூக்குக்கிட்டலாம் சைடில் நீங்கள் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணுறது. இப்போ நான் பவுடர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதே லூஸ் பவுடர் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரிக், நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சீலர் மட்டும்தான் இருக்குது, கன்சீலரை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் அந்த பேன்கேக் பவுடர் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஸ்டே ஆகிற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர்லாம் இருக்கும். ஹையர் ப்ரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஃபவுண்டேஷன் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. லோன் ப்ரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேபிளின் ஃபிட்மியில் நீங்கள் மேட் போர்லெஸ் ஃபவுண்டேஷனில் ப்ரெஸ்டு பவுடர் இருக்குது, அது என்கிட்ட கூட இருக்குது. நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோவில் நான் போடல, சாரி. ப்ரெஸ்டு பவுடர், ஃபவுண்டேஷன் பவுடர், இது ரெண்டு ஆப்ஷனில் ஒர்க் பண்ணுங்கள். கன்சீலர் போட்டு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஃபேஸில் ஃபவுண்டேஷன் இல்லாமல் கன்சீலர் மட்டும்தான் போட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லூஸ் பவுடர் போகக்கூடாது. நான் இன்றைக்கி லூஸ் பவுடர் தான் போயிருக்கேன், சாரி. நீங்கள் லூஸ் பவுடர் போகாதீங்க. லூஸ் பவுடரை விட்டுட்டு ப்ரெஸ்டு பவுடர் இல்லைனா ஃபவுண்டேஷன் பேன்கேக் பவுடர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நேரம் ஸ்டேயிங் இருக்கும். ஸோ நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன், அப்புறம் நான் என்னோடய ஐக்கு போட்டது, எல்லா ஒர்க்குக்கும் என்னென்ன ப்ராடக்ட் போட்டேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். விளக்கமாக நான் வந்து சொல்லலை, ஏன்னா நான் வந்து கன்சீலர் பேலட் மட்டுமே வச்சுட்டு சொன்னதுனால, அதை பற்றி இன்றைக்கி பேசுனதுனால நான் மற்ற எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. வழக்கமாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம மேக்கப் லுக்ஸ்க்கு. ஸோ புதுசாக நான் எந்த ப்ராடக்ட்டையும் பெருசாக யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் இருக்க அந்த எல்லோ டோனில் இருக்க ஷேடியே எடுத்துகிட்டு நான் ஐஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஹைலைட்ஸில் நீங்கள் கட் க்ரீஸ் வரைகிறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட ஐஷேடோ போடலாம். ஸோ இந்த ஒரு கன்சிலர் பேலட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்களோட ஒர்க்கையும் முடிச்சுக்கலாம். பட் ஸ்டேயிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு இருக்காது, ஆயிலி ஸ்கின்க்கு வந்து க்ரீஸி ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இதில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் அந்தளவுக்கு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறீங்கன்னா இது செட் ஆகாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு ஆஃப் நோன்க்கு மேலே வந்துடுவீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கன்சீல் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பண்ண இல்லைங்களா, ஆரஞ்ச் கரெக்டர் மேலே என்னோடய ஷேடு கன்சீலர் போட்டு அதுக்கு மேலே கன்சீலரையே போடுறதுக்கு நீங்கள் ஆரஞ்ச் கலரு, சாரி, ஃபவுண்டேஷனை போடலாம். ஸோ நீங்கள் கன்சீலர் வச்சே ஒர்க் பண்ணணும்னு நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே பண்ணலாம், பண்ண வேணாம்னு சொல்ல, நீங்கள் ஏதாவது கடைக்கு இந்த மாதிரி போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.